இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு தானே ஜெபம் பண்ணோம். மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு ஜெபம் பண்ணோமா? ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, இயேசு சொல்கிறாரு, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். மார்க்கு 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அது தள்ளுண்டு போக வேண்டும் என்று சொல்லி இன்று காலையிலே ஜெபித்திருந்தோமேயானால் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நமக்கு. ஸோ இன்றைக்கி எத்தனை ஒரு பெரிய மலை போல துன்பம், மலை போல ஒரு சேலஞ்ச், மலை போல ஒரு எதிரி நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தாலும் கவலை வேண்டாம். அந்த மலையை பார்த்து இன்னைக்கு காலையில் நாம் சொல்வோம், இயேசுவின் நாமத்தினாலே பெயர்ந்து போ என்று சந்தேகப்படாமல் நாம் சொல்வோமே ஆனால் அது தள்ளுண்டு போவோம், அது பெயர்ந்து போவோம். அப்படி மெய்யாகவே இயேசு நமக்கு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வருகின்ற 24வது வசனத்தில், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நான் சொல்லலைங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு காலையில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்ருக்கல்ல, நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும். நீ எதை கேட்டுக்கொண்டு இருக்கியோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். நம்ம கேட்குற காரியம் நமக்கு கிடைக்குங்க, உண்டாகும். இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு எந்த மலையை பார்த்து நாம் பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது பெயர்ந்து போவோம் என்ற விசுவாசம் நமக்கு இருப்பதாக. ஆகவே தான் சொல்கிறாரு, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு காட் மார்னிங்கில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உறுதி, நீ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்ருக்க, அந்த காரியம் இன்னைக்கு வாய்க்கும், அந்த காரியத்திற்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும். எவைகளை நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காட் மார்னிங்.